ربنا يا ربنا، ربنا يا ربنا، ربنا يا ربنا. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் நமது ஏழுலப்பை ஜாமியா மஸ்ஜித் மற்றும் அல் இஹ்சான் ஆன்மீக மனிதநேய அறக்கட்டளை சார்பாக மாதந்தோறும் நடைபெறக்கூடிய மாதாந்திர சொற்பொழிவு நிகழ்ச்சி அன்னலாரின் மாண்புகளை அறிந்து கொள்வோம் என்ற இந்த நிகழ்வின் துவக்கமாக கௌதியா மதரசாவினுடைய மாணவர் அப்துல் மத்தீன் அவர்கள் இறைமறையை ஓதி இந்நிகழ்வை துவங்கி வைப்பார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إلاف قريش إلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை வசனத்தை ஓதிய அப்துல் மத்தீன் மாணவர் அவர்களுக்கு நிறைவான அறிவாற்றலையும் சிறந்த எதிர்காலத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக, ஆமீன். அடுத்து காயல்பட்டினம் முஅஸ்கருர் ரஹ்மான் மகளிர் அரபு கல்லூரியின் நிறுவனர் மரியாதைக்குரிய அப்துல் காதிர் மஹ்கரி ஹதரத் குபலா அவர்கள் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டின் நிகழ்வு என்ற தலைப்பின் கீழால் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. ஹம்தன் லிமன் கலக்கல் இன்சான் வஅல்லமஹுல் பயான் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வஅஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வபஅத். ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத், أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன்.
சங்கைக்குரியவர்களே, அல் இஹ்சான் ஆன்மீக அறக்கட்டளையின் சார்பாகவும் ஏழு லப்பை மஸ்ஜிதின் நிர்வாகத்தின் சார்பாகவும் நடத்தப்பெறக்கூடிய இந்த அன்னலாரின் மாண்பை அறிந்து கொள்வோம் என்ற தொடர் சொற்பொழிவின் 58வது நிகழ்விலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இது பாக்கியமிக்கதாக எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. இந்த 58ஆம் நிகழ்வில் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டின் நிகழ்வுகள் என்ற குறுந்தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இரண்டாம் ஆண்டிலே, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளாக பத்ரு யுத்தம், அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமை மகளார் சையதுனா உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய துணைவியார் சையதுனா ருக்கையா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வஃபாத், பைத்துல் மக்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்த அந்த நிகழ்வில் கிபிலா மாற்றமாகி காபாவை நோக்கி தொழக்கூடிய நிகழ்வு ஏற்பட்டது. பிரயாணத்தின் போது 4 ரக்காத்து தொழுகைகளை 2 ரக்காத்து தொழுகைகளாக சுருக்கிக் கொள்ளலாம் என்ற அந்த சட்டம், நோன்பு கடமையாக்கப்பட்டது, ஜகாத்து கடமையாக்கப்பட்டது, ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டது என்ற பல நிகழ்வுகளை ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் நாம் பார்த்தோம். இப்போது 3ஆம் ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். 3ஆம் ஆண்டில் சீனா உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இன்னொரு மகளாகிய ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிட்டாங்க. இன்னொரு மகளாகிய உம்மு குல்தூம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மனம் முடித்து கொடுக்கிறார்கள். இது 3ஆம் ஆண்டிலே நடக்கிறது. இதுல ஒரு தனி சிறப்பு என்னன்னா, எந்த நபியினுடைய 2 மகள்களையும் ஒரே நபர் கல்யாணம் முடித்த வரலாறு இல்லை. அது உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும்தான் நிகழ்ந்தது. நபிமார்களுக்கு பல பெண் மக்கள் இருந்திருக்கிறாங்க, ஒரு மகள் இருந்திருக்கிறாங்க, 2 மகள், பல மகள்கள் இருந்திருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் திருமணம் முடித்தது என்று எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு நபராக இருக்கும். ஒரு கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, ஒரு மகளை ஒரு ஆளுக்கு கட்டி கொடுத்திருப்பாங்க, இன்னொரு மகளை இன்னொரு ஆளுக்கு கட்டி கொடுத்திருப்பாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 2 மகள்களை திருமணம் முடித்த ஒரே நபர் உஸ்மான் ரதியல்லாஹு தான் அவர்கள் தான். இந்த சிறப்பு வேற யாருக்கும் கிடைக்கவில்லை என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறாங்க. 3ஆம் ஆண்டிலே கத்ஃபான் கோத்திர பகுதியினரை சஃபர் மாதத்திலே, முஹர்ரம் மாதம் முடிந்து சஃபர் மாசத்திலே கத்ஃபான் கோத்திரத்தார் என்று ஒரு கோத்திரத்தார் இருக்கிறார். ரொம்ப வலிமையானவர்கள் தான், இஸ்லாத்துக்கு எதிரானவர்களாக இருந்தாங்க. இந்த கத்ஃபான் கோத்திரத்தாரை கொஞ்சம் அடக்கி வைக்கணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்க. ஏன்னா அவர்களோடு சேர்ந்து இந்த பத்ர்ல தோல்வி கிடைச்ச பிறகு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் குறைஷிகளுக்கு அதிகமாயிடுச்சு. எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல குறைஷிகள் என்ன செய்யறாங்கன்னா, அங்கங்க ஆட்களை தங்களுக்கு உதவிக்காக அழைச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதுல கத்ஃபான் கோத்திரத்தாரும் இருக்கிறாங்க. மற்ற கோத்திரத்தாரை விட கத்ஃபான் கோத்திரம் அந்த குடும்பம் இருக்குதே வீரம் மிகுந்த குடும்பம், நல்ல போர் திறமை மிக்கவர்கள். எனவே இவர்களை கொஞ்சம் பயமுறுத்தி வைக்கணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து வந்தாங்கன்னா முஸ்லிம்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு.
இரண்டாவதாக யுத்த களங்களை காணுவதை இஸ்லாம் விரும்பவில்லை. யுத்த களங்களை காண்றதில் சண்டை போடுறதில் இஸ்லாம் விரும்ப இல்லை. ஆனால் இவர்கள் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களை நிம்மதியாக இருக்க விடல. சரி, அவங்க அவங்களுடைய பணிகளை செஞ்சுட்டு போறாங்க அப்படின்னு விடாம சங்கடங்களை தந்து கொண்டே இருந்தார்கள். வம்பையும் வழக்கையும் தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். அதுல கத்துபான் கோத்திரத்தாரும் உள்ளே நுழைந்தால் தங்களுக்கு அது சங்கடமாக இருக்கும் என்று கருதிய வள்ளலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 450 பேர் கொண்ட ஒரு படையை அழைத்து கொண்டு அந்த பகுதிக்கு அப்படி போனாங்க. திடீர்னு போறாங்க. கத்துபான் கோத்திரத்தார் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி போகும் பொழுது மதீனாவிற்கு ஒரு பொறுப்பாளரை நியமிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபை விட்டு வெளியில போறாங்கன்னா மதீனாவிற்குன்னு ஒரு பொறுப்பாளர், அவங்க தான் தொழுகையை நடத்துவாங்க. அங்கே மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தொழுகையை நடத்துவது, பிரச்சனைகள்னு வந்தால் அவங்ககிட்ட போய் பேசுறது, அதற்கு ஒரு தலைமையை நியமிச்சிருவாங்க. அப்படி நியமிக்கப்பட்டவர்களும் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அந்த சமயத்தில் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அவங்கள பொறுப்பில் வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 450 சஹாபிகளை அழைத்து கொண்டு அந்த கத்துபான் கோத்திரத்தார் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போயிட்டாங்க. அப்படி போனா அவங்க இதை எதிர்பார்க்கல. டக்குன்னு அந்த இடத்தை காலி பண்ணிட்டு நெருங்கி வரும்போதுதான் தெரிஞ்சுது, ஆஹா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையோட வர்றாங்க அப்படின்ட்டு பயந்து அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு மலையடிவாரத்துக்கு ஒதுங்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த இடத்துல தங்குறாங்க. வந்துட்டு உடனே திரும்ப இல்லை, அந்த இடத்துலயே தங்கி இருக்கிறாங்க. அந்த சமயத்துல மழை பெஞ்சிருச்சு. மழை பெய்து அந்த மலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆடைகள்லாம் நனைஞ்சிச்சு. அப்ப வேற்று ஆடையை வச்சுட்டு அந்த ஆடைய மழை நின்றதுக்கு பிறகு அந்த ஓரமா இருக்கக்கூடிய ஒரு மரத்துல தன்னுடைய ஆடைய கிளைகள்ல காய போட்டிருக்கிறாங்க. காய போட்டுட்டு அந்த மரத்தடியிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து தூங்குறாங்க. அப்படி தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது அந்த பகுதியில் இருந்து சில பார்த்த எதிரிகள், இது சரியான தருணம், இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா இருக்கிறாங்க, அவங்க மட்டுமே இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடலாம், அவர்களை கொலை செய்து விடலாம் என்று கருதிய முஷ்ரிக்கீன்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஹௌரஸ் இப்னு ஹாரிஸ் என்பவரை, ஹௌரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வீரன், சரியான வீரன் அவன், அவனை அழைச்சி இந்தாப்பா நல்ல தருணம், நீ போய் வேலையை முடிச்சிரு. அவன் துணிச்சல்காரன் தான். அவன் வேகமாக வந்தான். வாழை உருவிக்கிட்டு ஸல்லல்லாஹு தூங்கிட்டு இருக்கிறாங்க, மரத்தடியில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சாபிகள்லாம் அவங்கவுங்க கூடாரத்துல இருக்கிறாங்க. தனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று கருதிய அந்த ஹௌரஸ் இப்னு ஹாரித் நேரா வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழிச்சிட்டாங்க. எந்த பதட்டமும் இல்லாமல், எந்த திடுக்கமும் இல்லாமல் அப்படியே அமர்ந்து அப்படி பாக்குறாங்க. அப்ப அவன் கேட்கறான், யா முஹம்மது மை யம்னாக்கு மின் அல் யௌமா, இன்று என்னிடம் இருந்து உங்களை காப்பாற்றக்கூடியது யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயுதம் இல்லை, அவன் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவன் பக்கத்துல அப்படி இருக்க வாழை உருவிட்டு நிக்கிறான். யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மை யம்னாக்கு மின் அல் யௌமா, இன்றைய நாள் வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, உங்களை காப்பாத்துறது யாரு அப்படின்னு கேட்டு வாழை உருவும் போது வாழை உருவிக்கிட்டு நிக்கிறான். எந்த பதட்டமும் இல்லாமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அப்படின்னாங்க. கையெல்லாம் அப்படி நடுங்கி வாள் கீழே விழுந்துருச்சு, நடுங்கிடுச்சு. அந்த வார்த்தை கண்மணி நாயகத்தினுடைய வாயிலிருந்து வார்த்தை அல்லவா, அப்படியே நடுங்கி அவனுடைய கையிலிருந்து வாள் நழுவி கீழே விழுந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளை எடுத்துட்டு எழும்பிட்டாங்க. மையம் நாக்கு மின்னியலியம், இப்போ ஒன்ன என்னிடமிருந்து காப்பாத்துறது யாரு? அவன் கேட்ட அதே கேள்வியை திருப்பி கேட்கிறாங்க. மையம் நாக்கமின் எலியும், இன்றைய தினம் இப்போ ஒன்ன காப்பாத்துறது யார்? நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்ட்டான். என்னை காப்பாத்துங்க, என்னை வெட்டிடாதீங்க அப்படின்றதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை மன்னித்து அவனை அனுப்பும் போது அவன் அப்படியே பார்க்கறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடுக்கத்தோட பார்க்கறான். பார்த்துட்டு இருந்து அவன் என்னமோ தெரியல, அவனுக்கு திடீர்னு ஒரு பார்வை, ரசூலுல்லாஹ் அப்படியே பார்த்துட்டு சொல்றான்,
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வாஷாது அன்னக ரசூலுல்லாஹ்ன்றான். இதெல்லாம் தூரத்தில் இருந்து மறைவில் இருந்து சில பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த எதிரிகள் சரதாசன் அனுப்பி வச்சிட்டாங்க. நேரம் வந்தோடனே, என்னப்பா நீ எவ்வளவு பெரிய வீரன், என்ன நடந்தது, வாழ கைகள்லாம் நடுங்கி கீழே விழுந்துருச்சு, எவ்வளவு அழகான ஒரு வாய்ப்பை நீ நழுவ விட்டுருக்கிற, என்னப்பா நடந்தது. ரெண்டு அது மாத்திரம் இல்லாம அஷாது அல்லா இல்லாத ஷஹாதத்து கலிமான்னு சொல்லி அவர்களை இஸ்லாத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறே, எப்படிப்பா அப்படின்னு கேட்ட பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இல்ல, பக்கத்துல ஒரு பெரிய நெடு நெடுன்னு வளர்ந்த ஒரு ஆள் நின்றார். உங்க கண்ணுக்கு தெரியலையோ, யாரும் நிக்கலையே, நான் பார்த்தேன். சரியான உயரம், ஆஜான பாகமான புஷ்டியான தோட்டத்தோட ஒரு ஆள் நிக்கிறார். அவர் நின்றுகிட்டு என்ன அப்படி நெஞ்ச பார்த்தாரு, அந்த நெஞ்ச அந்த பார்வை தாக்கி என்னுடைய முதுகில தெரியுது. நான் நினைக்கிறேன் அன்னஹு மலக்குன், அவர் ஒரு மலக்காக இருக்கும் என்று நான் கருதினேன். அப்படி ஒரு மலக்கு ஒருவருக்கு உதவி புரிய வர்றதாக இருந்தால் அவங்க நபிதான், நபியா இருந்தா தான் அது நடக்கும். எனவே ஒரு பொய்யராக இருந்தால் அப்படி யாரும் மலக்குமார்கள் அல்ல அனுப்ப மாட்டான். எனவே நான் ஈமான் கொண்டு விட்டேன், அவர்கள் ஒரு அருமையான, அவங்க நினைச்சிருந்தா என்ன வெட்டி இருக்கலாம், அவங்க நினைச்சிருந்தா என்ன வெட்டி இருக்கலாம், அவங்களுக்கான வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் என்னை மன்னித்து அவர்கள் என்னை அனுப்புகிறாங்க என்று சொன்னால் அதுவும் ஒரு நபி என்பதற்கான அடையாளம். எனவே நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ, நான் இஸ்லா அதை ஏத்துக்கிட்டேன் என்று அந்த கௌரஸ் இப்னுல் ஹாரித் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கரியத்திற்குரிய பெருமக்களே, அதே போன்று இனி ரபியுல் அவ்வல் மாதம் பத்தாம் நாள் கடந்து பஹ்ரான் என்ற பகுதிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை நடத்துறாங்க, வழி நடத்துறாங்க. அதை யாருக்காக வேண்டி அச்சுறுத்தேன்னா, குறைஷிகளை அச்சுறுத்துறதுக்கு தான். இந்த குரங்கு ஆட்டிக்கிற குரங்கு பாருங்க, அந்த குரங்கு வந்து சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும், அதை தட்டி வைக்கலன்னா பிரச்சனை வந்துடும், அது பிரச்சனை செஞ்சிருப்பாங்க. இதை மாதிரி இந்த குறைஷிகள் என்ன செய்து கொண்டு இருந்தார்கள் என்ன, அப்ப அப்ப விவகாரங்களை தொடுத்து கொண்டே இருந்தார்கள். முஸ்லீம்கள் எங்காவது வெளியிலே செல்வார்களே ஆனால் அவர்களுக்கு தங்கடம் தந்தாங்க. ஷாமுக்கு அவர்கள் சேர்ந்தால், அபிசீனியாவுக்கு வியாபாரத்துக்கு சென்றால், அங்கெல்லாம் இவங்க எங்கெல்லாம் போறாங்களோ, வியாபாரத்திற்காகவோ உறவுகளை பார்ப்பதற்கு சென்றாலோ, வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் முஸ்லீம்களுக்கு சங்கடத்தையும் துன்பத்தையும் தந்து அவர்களுடைய பொருளாதாரத்தை வீணடிப்பதிலே குறிக்கோளாக இருந்தவர்கள் குறைஷிகள். இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஆக நாங்க சும்மா இருக்கிறோம் அப்படிங்கறத காட்டாம நாங்களும் உஷாரா தான் இருக்கிறோம் என்ற ஒரு எச்சரிக்கை ஏற்படுத்துவதற்காக வல்லளம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற ஒரு படையை இடையடையாக நடத்தி சென்றார்கள். ஹிஜ்ரி மூன்றாம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் பத்து நாட்கள் கழிந்ததற்கு பிறகு அவங்க பஹ்ரான் என்ற பகுதிக்கு என்ன செஞ்சாங்க, அந்த படையை நடத்திக்கிட்டு போனாங்க. இது ஒரு நிகழ்வு. ஆனா அங்கெல்லாம் சண்டை நடக்கல, அந்த போன இடங்களில் எதுவுமே சண்டைகள் எதுவும் பெருசா நடக்கல. ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு கடைசியாக நடந்த ஒரு சண்டையாக நாம் பார்த்தது சவி கஞ்சி யுத்தம்னு ஒண்ணு சொன்னோம், ஞாபகம் இருக்கிறத நம்ம தெரியல. ஒரு அவங்க நிறைய கஞ்சிகளை கொண்டு வந்தாங்க, அதற்கு பிறகு அதையாவது கொஞ்சம் அது பானைகளெல்லாம் போட்டுட்டு ஓடிட்டாங்க, அதுவும் பெருசா சண்டைகள் நடக்கல. சண்டை எதுவும் நடக்காமலேயே அவங்க என்ன செஞ்சுட்டு வந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை அச்சுறுத்தி கொண்டே வந்தார்கள். இது போக மதீனாவிலே முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டு இருக்க முனாஃபிக்குகளினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே இருந்தது. இஸ்லாத்துல வர்ற மாதிரி வந்துடுறது முனாஃபிக்னா உங்களுக்கு தெரியும், களிமா சொல்லிடுவாங்க, பள்ளிவாசலுக்கு தொலை வருவாங்க, நோன்பு நோற்பது போல இருப்பாங்க, ஆனால் வெளியில போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர் அப்படி இவர் இப்படி, யா அய்யுஹல்லதீனா ஆமனு லா தக்குலு ராயினா, அல்லாஹ் சொல்றான். இங்க வந்து என்ன சொல்றது, ராயினா அப்படின்னு சொல்றது. ராயினாண்டா எங்களை கவனிங்க, எங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்கங்க நாயகமே, எங்களையும் சஹாபிகள் சொல்லுவாங்க, யார சொல்லா ராயினா, நாயகமே எங்களையும் ஒரு அருளோடு கவனியுங்கள், எங்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனா அதற்கு இன்னொரு பொருள் இருக்கிறது, இந்த ராயினாக்கு எங்களினுடைய ஆட்டு மேய்ப்பாளர் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இந்த ரெண்டு டபுள் மீனிங். இந்த சஹாபிகள் ராயினான்னு கூப்பிடும் பொழுது இந்த முனாஃபிகள் சேர்ந்து ராயினா அப்படிம்பாங்க, ஒரு நக்கலா செய்யறது, ஒரு கிண்டலாக ராயினா அப்படிங்கிறது, எங்களுடைய ஆட்டு மேய்ப்பாளரேங்கிற அர்த்தத்துல. இது அல்லாவுக்கு பிடிக்கல,
அதனால அவன் ஒரு வசனத்தை இறக்கனா, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தக்கூலு ராயினா வகூலும் துர்னா. இந்த ரெண்டு அர்த்தம் டபுள் மீனிங் உள்ளது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்துல நீங்க உபயோகிக்காதீங்க. ஈமான் கொண்டவர்களே, நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க, ஆனா அதை பயன்படுத்தி கொண்டு முனாஃபிக்குகள் என்ன செய்யறான், என்னுடைய ஹபீபை கிண்டல் செய்யறான், நக்கல் பண்றான். எனவே அதற்கு நீங்கள் வழிவகுக்க கூடாது. அப்படி எங்களை கவனியுங்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் இன்னொரு அர்த்தமாகிய உந்துர்னா அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ்வுல வசனத்தை இறக்கினான். இப்ப இதெல்லாம் இந்த முனாஃபிக்குகள் அப்படி காலப்போக்கில் அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருந்தது, முஸ்லீம்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே இருக்கு. பல ஊர்கள் அந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க, சில பேர் சில காரணங்களுக்காக முஸ்லீம் மாதிரி உள்ள உட்கார்ந்துகிட்டு நடிக்கிறது, இங்கே சஹாபிகளோடு இருந்து கொண்டு இங்க உள்ள தகவல்களை எல்லாம் குறைச்சிகளுக்கு கொடுக்கிறது. இன்னைக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, அவங்க என்ன பண்றாங்க, என்ன மாதிரி வசனங்கள் இறங்கி இருக்கிறது, சஹாபிகள் எப்படி இருந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய எண்ணிக்கை என்ன, அவங்களுடைய பலம் என்ன, பொருளாதார பலம் என்ன, ஆயுத பலம் என்ன என்ற தகவல்களை எல்லாம், ரகசிய செய்திகளை எல்லாம் அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, குறைஷிகளுக்கும் மற்றவர்களுக்கும் எதிரிகளுக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வசமான ஒரு நேரம் வந்தால் கடுமையான ஒரு தாக்குதலை நடத்திடலாம் அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க. இதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வப்போது அவர்களை எச்சரிப்பதற்காக இந்த படை நடத்துதலை செய்தாங்க. மதீனாக்குள்ள யூதர்கள் நிறைய இருந்தாங்க. அந்த யூதர்கள் எல்லாம் கோட்டைகளை கட்டி வச்சிருந்தாங்க, நிறைய கோட்டை, பனு நுலைர், பனு கைனுகா, இப்படி பல கோட்டைகள் இருந்தது. இந்த கோட்டைகளுக்குள்ளேயே அவங்க வாழ்ந்து வந்தாங்க. அந்தந்த கோத்திரத்தார் யூதர்கள்லயே பல கோத்திரத்தார் இருந்தாங்க, அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, ஒரு பெரிய கோட்டை கட்டியே அதை வாழ்ந்தாங்க. தமிழ்நாட்டிலயும் அந்த மாதிரி நிறைய இடங்களில் கோட்டைகள் கட்டி இருக்கிறாங்க, அந்த வம்சத்தான் அதுக்குள்ளேயே வாழ்வாங்க. இன்றைக்கும் கூட அந்த கோட்டைகள்லாம் இருக்கு. அப்ப இந்த பனு கைனுகாவுடைய கோட்டையில அங்க வியாபாரிகள் வந்து போவாங்க, வெளியிலிருந்து வியாபாரிகள் வருவாங்க, அந்த பஜார் இருக்கும், அது வியாபாரத்துக்கு வருவாங்க, வெளியில போயிடுவாங்க, இரவுக்கு வெளியில போயிடும், பகல்ல திறந்துருவாங்க, கோட்டையினுடைய கதவை திறந்துருவாங்க. இங்க இருக்கக்கூடிய பஜார்கள்ல வந்து வியாபாரிகள் கூடுவாங்க, வெளியிலிருந்து சரக்குகள் வரும், வெளியிலிருந்து வியாபாரிகள் வருவாங்க, வியாபாரிகள் வந்து வியாபாரம் முடிச்சதுக்கு பிறகு மாலையில திரும்பி போயிடுவாங்க, அல்லது வியாபார சரக்கு எல்லாம் வித்து தீர்ந்துட்டா அப்பவே திரும்பி போயிடுவாங்க. இது எல்லா அது பனு நுதைர் கோத்திரமா இருந்தாலும் சரிதான், கைனுகா கோட்டையா இருந்தாலும் சரி, எந்த கோட்டையா இருந்தாலும் சரி, அல்லது முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளாக இருந்தாலும் சரி, அந்தந்த பகுதிகளில அந்த பசார்ல இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இப்ப பனு இந்த கைனுகா என்ற கோட்டையில ஒரு பஜாரு, அந்த பஜாரில் ஒரு அரபு பெண்மணி வியாபாரத்திற்காக வர்றாங்க. அவங்க பால் கொண்டு வந்திருக்கிறாங்க, பால் கொண்டு வந்து வியாபாரம் பண்றாங்க. அவங்க ஹிஜாபு போட்டிருந்தாங்க, அந்த ஹிஜாபை கழட்டுமாறு அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் சொன்னாங்க, இந்த பாரு நீ ஹிஜாபை கழட்டு. அந்த பொண்ணு சொல்லிட்டு, நான் ஹிஜாபை கழட்ட மாட்டேன், இங்க மாதிரி விவகாரம் தான், அன்னைக்கே இந்த விவகாரம்லாம் இருந்திருக்கு, நான் கலட்ட முடியாது அப்படின்னு சொல்ல, ஆனா அங்க கலட்டி தான் ஆகணும். யூத பெண்களே என்ன செய்வாங்க, வியாபாரத்துக்கு வரும்போது ஹிஜாப் போட்டுட்டு தான் வருவாங்க. யூத பெண்களாக இருக்கக்கூடியவர்களும் அவங்க என்ன செய்வாங்க, ஹிஜாப் போட்டு வருவாங்க. தங்கள் பெண்கள் வந்து ஹிஜாப் போட்டு வந்தா பரவாயில்லை, ஆனா மற்ற பெண்கள், முஸ்லீம் பெண்களோ மற்றவர்களோ என்ன செய்யக்கூடாது, ஹிஜாப் போட்டுட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்து, சட்டம் இல்லை ஆனா அப்படிலாம் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாங்க. அப்ப அந்த பெண்ணு மறுத்துட்டான். அதுல ஒரு யூதன் என்ன செஞ்சான்னா, அவங்க உட்கார்ந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பின்னால போய் அப்படி உட்கார்ந்துருப்பாங்கல்ல, இந்த பாவாடை அவனுக்கு அவங்களுக்கு தெரியாம இந்த பாவாடையினுடைய கடைசி பகுதி, ஓரப்பகுதி இருக்கும் இல்லையா, அதை மெதுவா எடுத்து அவங்க எப்படி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவன் ரெண்டு பேரும் வியாபாரம் வாங்கி, நீ பால் வாங்குற மாதிரி வாங்கிக்கிட்டே இரு, வியாபாரம் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு, நான் அந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி, அந்த பாவாடையினுடைய கடைசி பகுதியில ஒரு நூலை கட்டி, அந்த மேல என்ன கொண்ட மாதிரி இருக்குல்ல, அந்த பகுதியில மேல் பகுதியில அந்த ஹிஜாபு, கொண்டைக்கு மேல தொங்கக்கூடிய ஹிஜாபின் மேல லேசா கட்டி விட்டுட்டான். அப்படி கட்டும் போது என்ன செய்யும், இவ எழுந்திருக்கும் போது அந்த பாவாடை உயர்ந்துடும். அப்படி ஒரு நிகழ்வு என்ன செஞ்சது, என்ன அந்த பெண் வியாபாரத்தை முடித்து விட்டு எழும் பொழுது அந்த பாவாடை உயர்ந்தது, தன்னுடைய மானப்பகுதி தெரிய ஆரம்பிச்ச உடனே அவ கத்த ஆரம்பிச்சிட்டான். அந்த இடத்தில் இருந்த ஒரு சஹாபி கோபம் கொண்டு இந்த வேலையை செய்த, இந்த அநியாயமான வேலையை செய்த
அந்த யூதியும் ஒரு வெட்டு வெட்டினாங்க, வெட்டி வேலையை முடிச்சிட்டாங்க. அப்படி வெட்டினதும் அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் சும்மா இருப்பாங்களா, நேர வந்து இந்த முஸ்லீமை வெட்டிட்டாங்க. இப்ப கலவரம் மூண்டுடுச்சு, பெரிய கலவரமாகி சண்டை பிரச்சனையாக ஆகிடுச்சு. இந்த அநியாயம் செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதுக்கு போச்சு. உடனே என்ன செஞ்சாங்க, ஒரு படையை திரட்டிட்டு வந்து நேரம் முற்றுகையிட்டுட்டாங்க. படையை திரட்டி கொண்டு வந்து நேராக முற்றுகையிட்டு அவங்கள்ட்ட, இதுக்கு முன்னால ஏற்கனவே இந்த கைனுக்கா அந்த கோத்திரத்தாருக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில சில பிரச்சனைகள் இருந்தது. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வர்றாங்க, பஜார்ல வந்து யகூதிகளே இங்க வாங்க, உங்களிலே இருக்கக்கூடிய அறிவார்ந்த அறிவாளிகள் ஹெபிர் என்று சொல்லக்கூடிய பாதிரிமார்கள், அவங்க படித்தவங்க இல்லையா, அவங்கள கூப்பிடுங்க, அவங்கள கூப்பிடுங்க, உங்களுடைய தலைவர்கள்லாம் வாங்க, நான் யாருங்கிறத பேசுறேன், நான் அல்லாவின் தூதருங்கிறத என்ன நிரூபிக்கிறேன், நான் அல்லாவினுடைய தூதர் தான் என்பது உங்களுடைய வேதத்திலும் இருக்கிறது என்பதையும் நான் நிரூபிக்கிறேன், நீங்க உங்களுடைய ஆட்களை எல்லாம் கூப்பிடுங்க என்று சொல்லும் பொழுது அவங்க எல்லாம் வந்தாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றதை ஏத்துக்கிடவே இல்லை, ஏடா கூடமாக பேசினாங்க, முரட்டுத்தனமாக அவர்கள் பேசினார்கள். இப்ப உதாரணமா இதை மைக்குன்னு நான் சொல்றேன், அவங்க எப்படி நடந்துகிட்டாங்கன்னா இது மைக்கு அப்படின்னு சொல்றேன், நீங்க சொல்ற ஒருத்தன் சொல்றான் இது மைக் இல்லை இது ஃபேனு அப்படிங்கிறான், இது மைக்கப்பா இல்லை இல்லை இது ஃபேன் தான், இவனை என்ன சொல்றது. இந்த மாதிரி ஒரு மடத்தனமான பதில்களை அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சொல்லிட்டு அடுத்தது சொன்னாங்க, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை நீங்க யாரு நினைச்சுக்கிட்டீங்க, எங்களை நீங்க யாரு நினைச்சுக்கிட்டீங்க, குறைஷிகள் நினைச்சுக்கிட்டீங்களா, பதர்ல தோத்து ஓடுன மாதிரி எங்களை நினைச்சுக்கா, இன்னா நஹ்னு நாஸ் நாங்கள் தான் வீரர்கள், நாங்கள் தான் மனிதர்கள், இந்த உலகத்திலேயே உயர்ந்தவர்கள் நாங்க தான், எங்களுக்கு தான் அறிவு கூட. ஒரு கோட்டம் சொல்லிட்டு இருக்குல்ல இந்த ஊர்ல நம்ம நாட்டுல, அறிவு கூட இந்த ஆட்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் அறிவு கூடன்னு ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கோம். அத மாதிரி அவங்க சொல்றாங்க, நஹனுன்னாஸ் மக்கள் மனிதர்கள் தான் நாங்க தான், அறிவாளிகள் என்றால் நாங்கள் தான், வீரர்கள் என்றால் நாங்கள் தான், செல்வம் என்றால் எங்களிடம் தான் இருக்குது. உண்மையில அவங்க செல்வம் இருந்தது, மத்த ஆட்களை மாதிரி எங்களை நினைச்சுக்கிட்டு வராதீங்க, குறைஷிகள் மாதிரி அடிச்சு பெருசா வந்துட்டு ஓடி போனாங்கல்ல பதர்ல, அந்த மாதிரிலாம் நடக்க மாட்டோம், வந்து மோதி பாருங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நான் சண்டை போடுறேன்னு அவங்ககிட்ட சொன்னா, நான் வம்புக்கு வந்தனா வழக்குக்கு வந்தனா உங்க வேதம் என்னை பற்றி என்ன சொல்கிறது என்பதை தானே நான் சொல்கிறேன். நீங்க தௌராத்தை ஓதுறீங்களா இல்லையா, ஆமா, அந்த தௌராத்தில் என்னை பற்றி இருக்கிறதா இல்லையா, நான் அல்லாஹ்வின் திருத்தூதர் என்று நீங்கள் மூசா நபியை சொல்றீங்க, மூசா நபி அறிவிச்ச அந்த கடைசி நபி, அந்நபியில் முன்தொடர் எதிர்பார்க்கப்பட்ட நபி நான் தான் என்பதை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு எவ்வளவோ சொன்னாங்க. அதைத்தானே சொல்றேன், நீங்க என்னமோ சண்டை போடுவோம் அப்படின்னு, அவன் அதெல்லாம் முடியாது, சண்டை போட்டு பாக்குறீங்களா, ஏய் சண்டையை பத்தி நான் பேசலையப்பா, சண்டை போடுறத பத்தி யுத்தம் நடத்துறத பத்தி நான் பேசினேனா, தலதாஸ் கேக்குறாங்க, சாபிகள் கூட நிக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்படி சொன்னாலும் நீங்க வந்து பாருங்களேன், எங்களோட மோதி பாருங்களேன், குறைசிகளோட மோதத்தானே செஞ்சீங்க, பெரிய ஆட்கள் வந்தாங்க, அவ்வளவு எண்ணிக்கையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, கொஞ்சம் பேர் போதும், உங்களை அடக்கிடுவோம், உங்களை தூக்கிடுவோம், பாருங்க இந்த மண்ணில் உங்களை இருக்க விட மாட்டோம், மதீனாவில் இருந்து இந்த மண்ணில் இருந்து உங்களை நாங்கள் வெளியேற்றுவோம். சலதாரிசன் சொல்றாங்க, நீங்க என்ன பேசுறீங்க, நான் என்ன பேசுறேன், உங்களை நான் சொர்க்கத்தை நோக்கி அழைக்கிறேன், நீங்கள் நரகத்துக்கே நாங்க போவோம்னு சொன்னா நாங்க என்ன செய்யறது, நான் உங்களை சொர்க்க நோக்கி என்னவா நான் அழைக்கிறேன், நீங்க நரகத்திற்கு செல்வது போன்று நீங்கள் பேசுகிறீர்களே என்று சலதாரிசன் எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, வந்து பாரு நிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வருத்தப்பட்டு போனாங்க, இவன் இப்படி பேசுறாங்க, அறிவாளிகளாக இருக்கக்கூடிய ஹிபர்களும் இப்படி பேசுறாங்களே அறிஞர்களும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏற்கனவே இப்படி ஒரு பிரச்சனை விவகாரம் நடந்திருக்கு. இந்த நடந்த நிலையில் தான் இந்த பால் விற்க வந்த பெண்மணி அவளை அசிங்கப்படுத்தி இந்த ஒரு விவகாரத்தை ஏற்படுத்தி கலவரத்தையும் ஏற்படுத்தி ஒரு சண்டையையும் உருவாக்கி ரெண்டு கொலையும் விழுந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு மேல இவங்க வச்சிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லி சட்டென்று படையை திரட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்த ஒரு பெரிய ஆற்றல் என்னன்னா, ஒரு கொஞ்ச நேரம் போதும் ஒரு படையை உருவாக்கிடுவாங்க, அப்படி உருவாக்க முடியாது, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு இராணுவம்
இன்னொரு இராணுவத்தை இன்னொரு நாட்டிலே தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வேலையை தொடங்கணும், சில நாட்கள் பணி செய்யணும், வார்ம்அப் எடுக்கணும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் மதீனாவிற்கு ஆபத்து இருந்து கொண்டே இருக்கிறது, மதீனாவை நோக்கி பல கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, பல கோத்திரங்கள் கோபத்தோடும் பொறாமையோடும் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை கருதிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய படையை எல்லா நேரத்திலும் ஆயத்தமாக வச்சிருந்தான். அப்படி பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க மதீனா ஷெரீஃபை. இந்த பிரச்சனையின் போது இந்த கலவரம் மூண்டதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டென்று ஒரு படையை திரட்டிட்டு வந்துட்டாங்க. இவனும் என்ன செய்யணும், இவன் ஆயத்தம் இல்லை, வந்து பாரு அந்த பாரு அப்படி இப்படின்னு சொன்னவனால முடியாம போச்சு. டக்குன்னு கோட்டை கதவை அடைச்சிட்டான். கோட்டை கதவை அடைத்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றுகையிட்டாங்க. பார்த்துக்கிடுவோம், நீ வெளியில வா, எவ்வளோ காலத்துக்கு நீ கோட்டையில் இருக்க முடியும், கோட்டைக்குள்ள தண்ணீர் இருக்கும், உணவு இருக்கும், பொருள்கள் இருக்கும், எவ்வளோ நாளைக்கு இருக்கும், எல்லா காலத்துக்கும் இருக்க முடியுமா, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அதை முடிஞ்சிடும், பரவாயில்ல, வெளியில இருந்தா இங்க இருந்து கொண்டு வந்துக்கலாம் தண்ணிய, உணவுகளை கொண்டு வரலாம், ஆனா உள்ளே இருந்தால் எப்படி உணவு வரும் அங்கே? 15 நாட்கள் முற்றுகை இருந்தது. 15 நாட்கள் அந்த கைனுக்கா கோட்டையை முற்றுகையிட்டார்கள். இப்ப இந்த இடத்துல அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூன் அவன் உள்ள வர்றான், இந்த பிக்சர்ல உள்ள வர்றான். அவன் வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், நீங்க இந்த கோட்டையை முற்றுகையிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்க இல்லை அப்படிங்கிறான். அவனு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவன், ஏத்துக்கிட்டான் முனாஃபிக். அவன் 1 நம்பர் முனாஃபிக்கு மட்டுமல்ல, முனாஃபிக்குகளினுடைய லீடர் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூன் ஆக பெரிய ஹராமி. இவன் தான் பெரிய அநியாயங்களை செஞ்சான். அவனுக்கு கீழே ஒரு பெரிய படையே இருக்கு, அவனுக்கு கீழே அவனை நம்பி அந்த முனாஃபிக்குகளாக ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இப்ப அவன் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றான், யார சொல்லலாம், என்னுடைய அடிமைகள், என்னுடைய அடிமைகள் உள்ள இருக்கிறாங்க, என்னுடைய ஆயுதங்கள் உள்ள இருக்கு. ஆயுதங்கள்ங்கிறது அந்த காலத்துல ரொம்ப முக்கியமானது. என்னுடைய ஆயுதங்கள் உருக்கு சட்டைகள், 300 உருக்கு சட்டைகள் இருக்கிறது. 400 என்னுடைய வீரர்கள் அடிமைகளாக இருக்கக்கூடிய வீரர்கள் உள்ள இருக்கிறாங்க. அதே மாதிரி என்னுடைய தோட்டம் இருக்குது. இப்ப இதெல்லாம் நீங்க முற்றுகையிட்டுட்டா என்னுடைய நிலை என்ன? அதனால அவங்களை நீங்க விடுவிச்சிடணும், என்னுடைய பொருளை எங்கிட்ட தந்துடணும், என்னுடைய தோட்டத்தை எங்கிட்ட ஒப்படைக்கணும். நீங்க இந்த கோட்டையை கைப்பற்றினாலும் ஒருபோதும் நீங்க என்ன செய்யக்கூடாது, என்னுடைய பொருள்களை நீங்க எடுக்கக்கூடாது. இப்ப கோட்டையினா உள்ள எல்லா பொருளும் தான் இருக்கு, நியமித்து பொருளாக கிடைக்கும் இல்லையா, அதை நீங்க எடுக்க கூடாது அப்படின்னு ஸல்லல்லாஹு புறக்கணிச்சிட்டாங்க, பேசல. ஆனா இவன் விடல, திரும்ப 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 வந்து பேசிக்கிட்டான். ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருக்கு சட்டை போட்டிருக்கிறாங்க, இந்த யுத்தத்திற்காக உருக்கு சட்டை போட்டிருப்பாங்க. அதுல ஒரு ஜேப்பு மாதிரி ஒன்று இருக்கும், பைக்கெட் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த பைக்கெட்டுக்குள்ளேயே கையை விடுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைக்கெட் கையை விட்டு இப்படி பிடிச்சுக்கிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்தது. அவங்க நினைச்சிட்டாங்க, அவனை கையை தட்டி விட்டுட்டு புறக்கணிச்சிட்டாங்க. ஆனாலும் இவன் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கிறான். இவன் வேற சங்கடங்களை ஏற்படுத்துவான். வெளியில இருக்கிறான், வெளியிலும் முனாஃபிக்குகள் இருக்கிறாங்க. இனி வேற பிரச்சனைகள் கொண்டு வந்து இனி தொடர்ந்து காலமெல்லாம் பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு ஊராக மதீனா இருக்கக்கூடாது, அமைதியான ஊராக மாற்றணுங்கிறதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நோக்கம். கடைசியாக என்ன செய்தார்கள், இவனுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு, சரி பரவாயில்லப்பா போ, உன்னுடைய பொருள்களை நான் உனக்கு தந்துடுறேன், அந்த 300 திரவுகளையும் உருக்கு சட்டைகளையும், அதே மாதிரி 400 உன்னுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய வீரர்களையும், அந்த தோட்டத்தையும் நான் உனக்கே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சப்ஜெக்டாக நான் முடிக்கிறாங்க. அருமையான பெருமக்களே, இதே மாதிரி உபாதத்திபுனு சாமித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அந்த சஹாபி, இதெல்லாம் வந்து ஹஸ்ரஜ் கோத்திரம். இந்த ஹஸ்ரஜ் கோத்திரத்தார், ஹஸ்ரத் கோத்திரத்தாருடைய லீடர்கள் ஒரு ஆள் தான் இந்த உபை இப்னு சலூன், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூன். அதே மாதிரி உபாதத் இப்னு சாமித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் அந்த கைனுக்கால இருக்கக்கூடிய யூதர்களுக்கும் இடையில நிறைய கொடுக்கல் வாங்கல் இருந்தது, அவங்க பொருளும் உள்ள இருக்கு. அப்ப அவங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் கோட்டையை கைப்பற்றி இருக்கிறீர்கள், என்னுடைய பொருள்கள் செல்வம் உள்ள இருக்கு, ஆனால்
இந்த விஷயத்தில் அல்லாஹும் ரசூலும் என்ன தீர்ப்பு செய்கிறார்களோ அந்த தீர்ப்புக்கு நான் முழுமையாக கட்டுப்படுகிறேன். அதெல்லாம் கனிமத்து பொருளாகத்தான் சேரும் என்றால் அது மனநிறைவோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன் நாயகமே என்று அவங்க சொல்றாங்க. இந்த அப்துல்லா இப்படி உபயோகம் சொல்லல எப்படி நடந்துகிட்டான், உபாதத்து இப்படி சாமி தரதி அல்லாஹுத்தாலும் எப்படி நடந்துகிட்டாங்க. அவங்க சொன்னாங்க என்னுடைய லட்சக்கணக்கான பொருள் உள்ள இருக்கு. அதே சமயம் இதில் சரி அல்லாஹ் ரசூல் என்ன தீர்வு செய்கிறார்களோ அதுதான் எனக்கு, ஏன்னா என்னுடைய பொருளாம் உள்ள இருக்குன்னு யார்ட்டையும் சொல்லியிருக்கலாம். அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பொருள் எனக்குரியதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது கனிமத்து பொருளாக சேரும் என்றாலும் பிரச்சனை இல்லை. அதில் என்ன தீர்வை நீங்கள் செய்கிறீர்களோ அந்த தீர்வை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சைதுனா உபாதத் இப்னு சாமித் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அருமையான பெருமக்களே, இப்பந்தான் இந்த கைனுக்காயில இருக்கக்கூடியவர்கள் மற்ற அந்த பொருளாம் எக்கச்சக்கமான பொருள்கள் முஸ்லீம்களுக்கு வந்து சேர்ந்தது. சல்லல்லாஹு கையில வந்து இதுல ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்குது பாருங்க. ஏகப்பட்ட பொருள்கள் செல்வம் வந்து சேர்ந்துருச்சு அந்த எதிரிகள். நாங்க அப்படி நாங்கள் தான் பெரிய வீரர்கள், நாங்கள் தான் பெரிய அறிவாளிகள், பெரிய செல்வந்தர்கள், எங்களை வந்து பார்க்க முடியுமா குறைசிகள் அப்படி அப்படிலாம் சொன்னவங்க தோத்து போயிட்டாங்க, அடிச்சு நொறுக்கிட்டாங்க. செல்லதான் அவ்வளவு பெரிய கனியமத்து பொருள்கள் பெரிய குவியலாக வந்து சேர்ந்துருச்சு. சேர்ந்ததுக்கு பிறகு இப்ப செல்லதா அலி செல்லம் மதீனா வாசிகளை அன்சாரிகளை அழைக்கிறான். அழைத்து சொன்னார்கள், இப்ப என் கையில ஏகப்பட்ட பொருள் கோடிக்கணக்கான பணத்திற்கு நிகரான பொருள்கள் எல்லாம் இங்க வந்து கிடக்குது. இதெல்லாம் அன்சாரிகள் பாக்குறாங்க, இவ்வளவு பொருள்கள் வந்து சேர்ந்திருக்கு. இதை நான் ஒரு அபிப்பிராயம் உங்களிடத்துல கேட்கிறேன். யார் சொல்றா? சல்லல்லாஹு அலைஹி மதீனா வாசிகள்கிட்ட அபிப்பிராயம் கேட்கிறாங்க. நான் உங்களிடத்துல ஒரு அபிப்பிராயம் கேட்கிறேன், உங்களுடைய மனசுல என்ன படுதோ அதை நீங்க தெளிவாக நீங்க சொல்லிடுங்க. என்னுடைய விருப்பத்தை நான் சொல்றேன், அதற்கு பிறகு நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை நீங்க தெளிவாக சொல்லலாம். அப்படி சொல்வதற்கு உங்களுக்கு முழு உரிமை உண்டு. கருத்து சொல்வதற்கு முழு உரிமையை நான் தர்றேங்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுங்க நாயகமே அப்படிங்கிறாங்க. பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த செல்வம் எல்லாத்தையும் நான் மக்காவாசிகளாகிய முஹாஜிர்களுக்கு கொடுத்துறேன். சண்டையிட்டது அதுக்கு வந்தது, மக்காவாசிகளும் இருக்கிறாங்க மதீனா வாசிகளும் இருக்கிறாங்க. நிறைய படிப்பினை வல்லலம் கண்மணி நாயகம் செல்லதாசனுடைய அந்த போதனைகளில் எவ்வளோ அழகான படிப்பினை இருக்குதுன்னு பாருங்க. இந்த மக்காவாசிகள்லாம் தங்களுடைய சொத்தை விட்டுட்டு வந்துட்டாங்க, ஊரை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்படி வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் அவர்கள் எல்லாருமே இப்போ எங்கே இருக்கிறாங்க? அன்சாரிகளோட வீட்டில் தானே இருக்கிறாங்க. அன்சாரிகளோட வீட்டில் நீங்கள் அவங்க வீட்டில் இருங்க, உமரே நீங்கள் இவங்க வீட்டில் இருங்க, உஸ்மா நீங்கள் இந்த வீட்டில் இருங்க, அவங்க இவங்க வீட்டில் இருங்க, அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் நீங்கள் இவங்க வீட்டில் ரழியல்லாஹு அன்ஹும் இவங்க வீட்டில் இருங்கன்னு ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு வீட்டில் உட்கார வச்சுக்கிறாங்க. சில நபர்களுக்கு மதிய மக்கள் இருந்து குடும்பமே ஊருக்கு வந்துருச்சு, மதியனாவுக்கு வந்துருச்சு, அவங்களையும் ஒரு இடத்துல அதே வீட்டில் உட்கார வச்சுக்கிறாங்க. நம்ம வீட்டில் ஒரு விருந்தாளி வர்றான்னு வைங்க, நம்ம வீட்டில் வசதி இருக்குது, கீழே இருக்கு, மாடியும் இருக்கு, மாடி ஃப்ரீயாக தான் இருக்கு. மாடியில் அந்த விருந்தாளி நம்ம தங்க வச்சிருக்கிறோம், நாலு நாள் தங்கினாங்க, அஞ்சு நாள் தங்கினாங்க, எப்படின்னா போக மாட்டாங்கன்னு எதிர்பார்ப்பு வருதா இல்லையா? மனுஷன் தானே, நஃப்ஸு டிஸ்டர்பாக இருக்குது. ஏன்னா அந்த அவங்களுடைய பிள்ளைகள் கீழே வர்றது, பொருளை உடைக்கிறது, வாங்குறது, விளையாடுறது, இதெல்லாம் பெரிய டிஸ்டர்பன்ஸ் இப்படிலாம் இருக்கும். வருஷ கணக்காக உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்களே மதீனா மக்காவாசிகள், மதீனாவாசிகளுடைய வீடுகளில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கும் அவங்களுக்கு, எவ்வளவு சிரமத்தை மேற்கொண்டிருப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஒரு தீர்வை கொண்டு வர்றாங்க. இப்போ கிடைத்திருக்கக்கூடிய இந்த கோடிக்கணக்கான பொருள்கள் எல்லாவற்றையும் நான் மக்காவாசிகளுக்கு கொடுத்து விடுகிறேன். அப்படி கொடுத்ததற்கு பிறகு ஹரஜு மின் தியாரிக்கும், அவர்கள் உங்களுடைய வீடுகளை விட்டு வெளியாயிடி விடுவாங்க, உங்க வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. அவங்க வீடு கட்டிக்கிட்டோம், அவங்களுக்கு வேணா சில நிலங்களை நாம கொடுக்கலாம். புது சொத்தாக சில நிலங்கள் இருக்கிறது, அந்த நிலங்கள்லாம் நினைச்சுக்கிடுவாங்க. அவங்க வீடு கட்டி அவங்க குடும்பத்தோடு அவங்க இருக்கட்டும், அவங்க எல்லாரும் வீட்டை விட்டு உங்க வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஃப்ரீயாயிடுமா இல்லையா? இப்படி சொன்னதும் மதீனாவாசிகளில் லீடர்ஷிப்ல இருக்கக்கூடிய ரெண்டு பேர், ரெண்டு சாத்,
ஒன்னு சாயித் இப்னு முஆத், இன்னொன்னு சாயித் இப்னு உபாதா ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா. இந்த ரெண்டும் பெரும் தலைகள். அவங்க என்ன சொன்னாலும் அந்த கோத்திரத்தார் அப்படியே கேட்பாங்க. அவங்க எழுந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்ன கருத்தை நாங்க அப்படியே ஏத்துக்கிறோம், ஆனா சின்ன ஒரு மாற்றம். நீங்க எங்களுக்கு கருத்து சொல்ல உரிமை தந்திருக்கிறீங்க, நாங்கள் கருத்து சொல்வதற்கு நீங்கள் உரிமை தந்து விட்டீர்கள், ஆனால் அந்த கருத்திலே ஒரு சின்ன மாற்றத்தை நாங்கள் சொல்றோம். நாயகமே சொல்லுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. யார சொல்லலாம், இந்த செல்வம் அத்தனையும் முஹாஜிர்களுக்கு கொடுக்கறதா நீங்க சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ், நாங்க கையை உயர்த்திட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒரு மாற்றம் என்ன, எங்கள் வீடுகளை விட்டு அவர்கள் வெளியேற வேண்டும் என்று சொன்னீர்களே, அதை நாங்கள் அங்கீகரிக்கல, அவங்க எங்க வீட்டை தான் இருக்கணும். அன்சாரிகள் இல்லையா, எவ்வளவு பெரிய குணம். சரதாசா அப்படியே கண் கலங்கிட்டான், அப்படியே கண் கலங்கிட்டான். அதுல எங்களுடைய, அவங்க எங்க வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாது, ஏன்னா எங்க குடும்பத்தில் ஒன்றாக அவங்க போயிட்டாங்க. எங்க பிள்ளைகள் எப்படி வெளியிலே போனால், எங்களுடைய சகோதரர்கள் எங்க வீட்டை விட்டு வெளியில போனால், என்ன வழி எங்களுக்கு இருக்குமோ அந்த வழி இப்போது இருக்கும், அந்த வழி இருக்கும், அந்த நோவு இருக்கும் நாயகமே. எனவே எங்களை விட்டும் அவர்களை பிரிக்காதீர்கள், எந்த காரணத்தை கொண்டும் அவர்கள் எங்கள் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அழுது சந்தோஷப்பட்டு சொன்னாங்க, ரஹிமல்லாஹுல் அன்சார், இறைவா அல்லாஹ்வே, அல்லாஹ் நீ அன்சார்களுக்கு நீ அருள் புரிவாயாக, ரஹிமல்லாஹு அப்னா அல் அன்சார், அன்சாரியனுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, அபுனாயி அபுனாயில் அன்சார், அன்சாரியனுடைய பிள்ளைகளினுடைய பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக என்று ஒரு அற்புதமான துவாவை செஞ்சான். இப்படி ஒரு நிகழ்வு அங்கே நடந்தது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டுல இந்த மக்கால எல்லாருடைய மண்டையிலும் சுத்திக்கிட்டு இருந்தது இந்த பத்ரு போர் தான். அவங்க லேசா விடமாட்டாங்க, பழி வாங்கியே தீரணும் என்ற எண்ணம் அவங்களுடைய. சஃபான், அபு சுஃபியான் இவங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, ரதியல்லாஹு அன்ஹு பின்னால வர்றாங்க. இப்போ அவங்கெல்லாம் லீடர்ஸ். சஃபான் அவங்க வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரர், அபு சுஃபியான் பெரிய கோடீஸ்வரர், ஆனால் ரொம்ப பெரும் மாபெரும் கோடீஸ்வரராக பார்க்கப்பட்டவர் சஃபான். இந்த சஃபான் அவர்கெல்லாம் பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வெறி அவங்க கையில் இருந்தது. இந்த சஃபானே அவர்களை குறித்து நாம் ஏற்கனவே ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறோம். அவங்களுடைய நண்பர் உமைர் ரலியல்லாஹு தான் அவர்களை அனுப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வந்தது, வாழை வந்து நஞ்சில ஊற வைத்து கொண்டு வந்த அந்த நிகழ்வை நாம் ஏற்கனவே பேசிவிட்டோம். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ருக்கு பிறகு நடந்த நிகழ்விலே நம்ம பேசியிருக்கிறோம். அந்த சஃபான் இப்ப என்ன செய்யறான்னா, ஒரு பெரிய வியாபார கோத்திரத்தை தயார் பண்றாங்க. இந்த வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய லாபங்கள் எல்லாம் முஸ்லீம்களை அழிக்கிறதுக்கு, முஸ்லீம்களை அழிப்பதற்காக இந்த வெள்ளிகளை திரட்டி கொண்டு வியாபாரத்திற்காக ஒரு பெரிய குழு புறப்படுது, தயாராகிட்டு இருக்கு. யாருடைய தலையில, சஃபான் இபனு உமையா. இந்த சஃபான் இபனு உமையாவினுடைய தலைமையில் புறப்படுவதற்கு தயார். அதோடு மாத்திரம் அல்லாமல் இந்த அணியில யாரும் இருக்கிறா, அபு சுஃபியான் அவங்களும் இருக்கிறார், புராத்திபுன் ஹையான் என்பவர் வழிகாட்டியாக இருக்கிறார். ஏன்னா வளமையாக போகக்கூடிய பாதையில இப்ப போக முடியாது, ஏன்னா மதீனாவை டச் பண்ணி தான் இவங்க சிரியாவுக்கு போகணும். இந்த பத்ருக்கு பிறகு மதீனாவை டச் பண்ணி போக முடியாது, ஆபத்து. எனவே சுற்றுப்பாதை வழியாகத்தான் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. ஆனா பாதையை வழிகாட்டுறதுக்காக வேண்டி சரியான ஒரு ஆள் வேணும். ஃபராத்திபுன் ஹையான் என்பவர் அதுல தேர்ச்சி பெற்றவர், அப்படி வழிகாட்டிகள் நிறைய இருப்பாங்க, அதுக்கென்ன பணி செய்யக்கூடியவர்கள். இந்த கைடு, ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு வந்துட்டு அந்த கைடு இருப்பாங்கல்ல, அதாவது என்ன இது என்னன்னு எல்லாமே சொல்லி காட்டுவாங்க, போட்டோஸ் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வச்சு இதுதான் இது, இந்த அரசர் இப்படி ஆண்டாரு, அந்த வரலாறுகள் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி கைடுகளாக ஃபராத்திபன் ஹையான் அந்த இடத்துக்கு வந்து அவர் புறப்படுவதற்கு எல்லாம் பக்கமாகி புறப்படுறதுக்கு உண்டான சூழல் உருவாகி புறப்பட்டாச்சு. இந்த நேரத்துல நுஐம் இப்னு மஸ்ஊத், அவர் குறைஷி தான், நுஐம் அவங்களும் பின்னால சந்தக்கு யுத்தத்தின் போது இஸ்லாத்துக்கு வர்றாங்க. நுஐம் இப்னு மஸ்ஊத் பெரிய அறிவாளி, ரொம்ப பெரிய அறிவாளி, கெட்டிக்காரர், பேச்சாற்றல் மிக்கவர், யார பேசினாலும் கவிழ்த்திடுவர், பல அரசபைக்கு சென்றவர், பல கவுங்களினுடைய லீடர்களோடு அமர்ந்து பேசியவர்,
நல்ல பேச்சாற்றல் திறமை மிக்கவர், ஆற்றல் மிக்கவர், சமயோசித புத்தி உள்ளவர் நுஹைம் இப்னு மசூத். அவர் என்ன செய்யறாருன்னா மதிய மதீனா ஷரீஃபுக்கு வர்றார். நுஹைமை எல்லாருக்குமே பிடிக்கும், ஏன்னா ஓரளவு நடுநிலையானதும் கூட. அவர் வந்து குறைஷியாக இருந்தாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இந்த அநியாயமான காரியங்களில் அவர் ஈடுபட மாட்டார். ஒரு நடுநிலையாக நடக்கக்கூடியவர். அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, மதீனாவுக்கு வர்றார். வந்து அங்க இருக்கக்கூடிய நண்பர்களோட உட்கார்ந்து ஒரு வியாபாரம் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கிறார். உட்கார்ந்து அன்னைக்கு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப எல்லாரும் மது அருந்துறாங்க, மது அருந்துறாங்க. நுஹைம் இப்னு மசூதும் மது அருந்துறாரு. கினானத் இப்னு அல் ஹக்கீக் அவர் தான் நண்பர், அவருடைய தலைமையில் ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கு. அதுல சுலைத் இப்னு நுஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீமும் இருக்கிறாங்க. அப்ப அந்த காலகட்டத்தில் மது தடை செய்யப்படாத காலம், மது தடை செய்யப்படலை, படிப்படியாகத்தான் மார்க்கம் தடை செஞ்சது. அப்ப தடை செய்யப்படாத அந்த காலத்துல, ஏன்னா ஒரு காலகட்டத்தில் மது அருந்திக்கிட்டு பள்ளிவாசலுக்கே வருவாங்க. அப்படி வந்த போது மது எப்போது தடை செய்யப்பட்டது, இப்ப தொழுகைக்கு வரும்போது நீங்க மது அருந்திட்டு வரக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் முதல்ல சொன்னான். நீங்கள் வணங்கக்கூடியவர்கள் வணங்கக்கூடிய அந்த சிலைகளை நான் வணங்க மாட்டேன். லா அபுது மா தபுதூன் அப்படின்னு ஓத வேண்டிய இடத்துல ஒரு சஹாபி அபுது மா தபுதூன லாப விட்டுட்டாங்க. நீங்க எதை வணங்குறீங்களோ, எந்த சிலைகளை வணங்குறீங்களோ அதை தான் நாங்களும் வணங்குறோம் அப்படின்ட்டாங்க. இந்த லாப விட்டுட்டு ஓதுனால பெரிய பிரச்சனையா போச்சு. அப்பந்தான் அல்லாஹ் இளம்பனா, அல்லாஹ் வசனத்தை இறக்கினான், லா தக்ரபு ஸலாத வந்தும் சுகாரா, நீங்கள் போதையாக இருக்கும்போது தொழுகையை நெருங்க வேண்டாம், தொழுகைக்கு போகக்கூடாதுன்னு அல்லாஹ் அதுக்கு பிறகு கட்டளையிட்டான். படிப்படியாக அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டு முற்றிலுமாக மது தடை செய்யப்பட்டது. ஏன்னா அவங்க அதிலேயே ஊறி இருந்தவங்க, சட்டுன்னு தடை செய்யறதுக்கு சரியாக இருக்காது, அது குழம்பி போயிடுவான், வேறு விதமான பிரச்சனைகளை அது ஏற்படுத்திடும். ஒரு பிரச்சனையில் ஒரு மனிதன் மூழ்கி இருக்கிறான்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே கொண்டு வரணும். இதெல்லாம் படிப்பினை. அந்த அடிப்படையில் சுலைத் இப்னு நுஹ்மான் என்ற முஸ்லீமும் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து மது அருந்தினாங்க. அந்த மதுல நுஹைம் இப்னு மசூத் மக்கள் இந்த வந்திருக்கிறார்ல, அவருக்கு போதை அதிகமாக ஏறி அந்த போதையில இன்னைக்கு மக்கள் என்ன நடக்குது தெரியுமா? ஒரு பெரிய வியாபார கோத்திரம் சிரியாவுக்கு போக போது, அதுல சஃப்வான் முக்கிய பங்கு வகிக்கிறாரு, கோடிக்கணக்கான வெள்ளிகள் அதுல இருக்கு. அபு சுஃபியான் அதுல போக போறாரு, அதுல அவர் போறாரு, இதுல போறாரு, எவ்வளவு பணம், எவ்வளவு பதம் பொருள போகுது, எவ்வளவு முதலீடு நடந்திருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் போதையில கக்கிட்டார். இந்த சுலைத் இப்னு நுஹ்மான் நேர ரசூல் சாதம் வந்து யார சொல்லலாம், இப்படி ஒரு படை, இப்படி ஒரு வியாபார கோத்திரம் புறப்பட போகிறது அப்படிங்கிறத நுஹைம் இப்னு மசூத் இங்க வந்து விஷயத்தை கக்கிட்டார். இங்க வந்து என்ன செய்யாரு, நாங்க அப்படி சாப்பிட்டு மது அருந்திக்கிட்டு இருந்தோம் அந்த இடத்துல, இதுல எல்லாமே சொல்லிட்டார் நாயகமே, ஒரு பெரிய படை புறப்பட போவதாக அவர் குறிப்பிட்டார் அப்படின்னு சொன்னதும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஷாராகி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, ஸைத் இப்னு ஹாரிதா ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன், அவங்களை அழைச்சு ஒரு படையை உடனடியாக தயார்படுத்தி உடனே நீங்கள் புறப்பட்டு போங்க, அவங்க எப்படி போறாங்க, எந்த வழியா போறாங்க, வழி நடத்துறது யாருங்கிறது எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. சொல்றதுக்கு இனி ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க.
நுஐம் இப்னு மசூத் அவங்க வந்து இந்த போதையில எல்லாத்தையும் சொன்னதோட இந்த செய்திகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுலைத் இப்னு நுஅமான் வந்து வந்து கொடுத்துட்டாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒரு படையை தயார் பண்ணி அவங்களுடைய வளர்ப்பு மகனாகிய ஸைத் இப்னு ஹாரிதா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய தலைமையில் அந்த படையை போய் அட்டாக் பண்ணுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்தில் உச்சத்துக்கு அவங்க வந்தாங்கன்னா முஸ்லீம்களுக்கு அது பெரிய சங்கடமாக இருக்கும். எனவே அவங்கள ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறதே முஸ்லீம்களை தாக்கணுங்கிறதுக்கு தான், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த அடிப்படையை உணர்ந்துக்கணும். ஏன்னா ஒரு தப்பான செய்திகள் பதிவு செய்யப்படுது, முஸ்லீம்கள் அடிக்கடி யுத்தம் நடத்தினாங்க, படம் நடத்தினாங்க அப்படின்னு பதிவு செய்யறாங்களா இல்லையா, அது ஏன் நடந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே வியாபாரம் செஞ்சாங்க, அதற்காகவே வியாபாரம் செய்து பொருளாதாரத்தை திரட்டி, பொருளாதாரங்கிறது ஒரு பெரிய வலிமையான விஷயம் இல்லையா, எந்த ஒரு காரியத்தை செய்யறதாக இருந்தாலும், ஒரு சொசைட்டியை நடத்துறதாக இருந்தாலும், ஒரு அமைப்பை நடத்துறதாக இருந்தாலும், அதற்கு பொருளாதாரங்கிறது எக்கனாமிக்ங்கிறது அவசியமானது, ஃபண்டமெண்டல். எனவே இதனால் இதை உடைக்கணும், யுத்தங்கள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. இப்ப இந்த படை செய்த ஹாரிதா ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய படை என்ன செய்தது, இங்கே அவங்க குறிப்பிட்ட அந்த பகுதியை நோக்கி புறப்பட்ட போது திருதான் என்று சொல்லக்கூடிய அந்த திருதா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில போகும்போது அந்த பகுதி அந்த படையினர் அந்த வியாபார குழுவினர் அந்த இடத்துல பாடையை இறங்கி இருக்கிறாங்க. திடீரென்று ஒரு தாக்குதல் நடத்தினாங்க, சற்று எதிர்பார்க்கையில் எப்படி ஒரு தாக்குதல் நடக்குன்னு எதிர்பார்க்கையில் இந்த செய்தி அவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு இவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் நுங்கைப்பண்ண மசூத் வந்து தான் உளறிக்கிறாங்கிற இவங்களுக்கு தெரியாது, உளர்ற ஆளும் இல்லை அவர், இந்த போதை இந்த போதையில் உளறிட்டார், எல்லாத்தையும் சொல்லிட்டார், எந்த வழியா போறாங்க, யார் வழி நடத்துறா, எவ்வளவு பொருள் போகுது, என்னென்ன தலைவர்கள் அதுல இருக்கிறாங்கிற வரைக்கும் சொன்னதுனால எல்லாமே பக்கமா இருந்தது. சல்லார் சே எல்லாத்தையும் சொல்லி ஸைத் இப்னு ஹாரிதாவை கரெக்டா அனுப்பி வச்சாங்க. திருதாங்கிற பகுதியில வந்து சரியா சிக்கினாங்க, அவங்க அப்பொழுதும் ஓடிட்டாங்க, எல்லா பொருளையும் போட்டு போயிட்டாங்க, எல்லா பொருளையும் அடிட்டு வந்துட்டாங்க. இது முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக அமைந்தது. இந்த ஹிஜ்ரி 3 ஆம் ஆண்டில் நடந்த இன்றைய உறவையில மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, காப் இப்னுல் அஷ்ரஃப் அப்படின்னு ஒருத்தன், அவன் யூதன்தான், தனிப்பட்ட முறையில் அவன் ஒரு செல்வந்தன் என்பது மட்டுமல்ல, அவன் அவனுடைய குடும்பத்தாருக்கு மட்டுமே தனியான ஒரு கோட்டை இருந்தது, தனியா ஒரு ஊர் மதீனாவுக்குள்ளேயே தனியா ஒரு கோட்டையை வச்சிருக்கிறான். அவன் எவ்வளவு பெரிய செல்வந்தனா இருப்பான் நீங்க பாருங்க, பெரிய கோடி சொல்ற மல்டி மில்லியன். இவனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கடும் கோபம் உண்டு. ஏன்னா இவன் தையி கோத்திரத்தை சார்ந்தவனா இருந்தாலும் அவனுடைய தாயார் குறைஷிகளுடைய தொடர்புடைய பெண், குறைஷி வம்சத்தோட அந்த மக்காவில் இருக்கக்கூடிய அந்த அந்த இனத்தோட இணைந்து இருக்கக்கூடிய ஒரு பெண். பத்ரு யுத்தத்திலே தன் தாயினுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்ற பிறகு முஸ்லீம்களின் மீதும் குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் கடும் கோபம் இருந்தது. அவன் அந்த யுத்தம் நடந்ததுக்கு பிறகு நேர போய் என்ன மக்காவுக்கே வந்தான், காபி பின் அஷ்ரஃப் மக்காவுக்கு வந்து இங்க வந்து என்ன செஞ்சா அவங்களெல்லாம் சந்திச்சு பேசுறான். சந்தித்து பேசுறது மட்டுமல்லாம இதுக்கு பழி வாங்கிய தீரணும், நான் மதியனால தான் இருக்கிறேன், நீங்க வாங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதெல்லாம் நான் செய்யறேன், எங்கிட்ட எல்லா வசதிகளும் இருக்கு, எல்லா பணத்தையும் நான் இறக்குறேன், கோடிக்கணக்கா இருக்குது, அதுக்கு அத்தனைக்கு நம்ம என்ன ஆயுதங்கள் வாங்குவோம், ஆட்களை வாங்குவோம், வாகனங்களை வாங்குவோம், ஒருத்தனையும் விடக்கூடாது, சின்ன பின்னமாக ஆக்குவோம், நீங்க அதற்கான படையை திரட்டிட்டு வாங்க, மீதி எல்லாம் நான் பாக்குறேன், உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். சொல்லிட்டு வந்த பிறகு வாழ்வீச்சுக்கான மட்டுமல்ல செயல்படுத்தவும் செய்வான். இளைஞன் பெரிய செல்வம் கொட்டி கிடக்குது, ஆணும் ரொம்ப அழகா இருப்பான், ஆச்சான பாகமான தோற்றத்தோட இருப்பான், பார்க்கறதுக்கு ரொம்ப லட்சணமானவன், அப்படிப்பட்டவன். இப்படிப்பட்ட நிலையில் இங்க வந்ததோடு மாத்திரமல்லாமல் அவன் யாரோடெல்லாம் வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறானோ, அவனை கொண்டு யாரெல்லாம் பலன் பெறுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் முஸ்லீம்களை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை அவன் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தான், விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருந்தான். வாட்ஸ்அப்ல அனுப்புற மாதிரி நீங்க வாயில வந்தெல்லாம் அனுப்பி விடுறாங்க, இல்ல
என்னது சரியா சரியாலாம் பாக்குறது இல்ல. இவர் அனுப்பிக்கிறார், அனுப்பு எல்லாத்துக்கும் அனுப்பு அப்படின்னு அனுப்புற மாதிரி எல்லாத்துக்கும் என்ன செய்யறது, இந்த செய்திகளை தனக்கு யாரெல்லாம் விருப்பமானவர்களாக இருக்கிறார்களோ, தன்னிடம் இருந்து யாரெல்லாம் பலன் பெறுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என்ன செய்யணும், அந்த செய்திகளை அப்படி பதிவு செஞ்சுட்டு வர்றா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ரொம்ப கேவலமாக, முஸ்லிம்கள் பெண்களை பற்றி ரொம்ப அசிங்கமாக, முஸ்லிம் பெண்களை பத்தி, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பத்தி பேசுனது கூட அவங்க விமர்சனத்துக்கு பயப்படுறதில்ல, ஆனா முஸ்லிம் பெண்களை பற்றி பேசிய போது அவர்களுக்கு வருத்தம் ஏற்பட்டது, ரொம்ப வருத்தம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் அது ரொம்ப உச்சத்துக்கு போக ஆரம்பிச்சு, இல்லாததும் பொல்லாததும் பேசி பெண்களை, ரொம்ப இஸ்லாமிய பெண்களை, சஹாபியத்து பெண்களை அவ்வளவு கேவலமாக அசிங்கமாக அருவறுப்பாக பேச ஆரம்பித்த போது ஒரு நாள் சஹாபிகளுக்கு மத்தியிலே சல்லல்லாஹு கேட்டாங்க, மல்லி காபிபனில் அஷ்ரப், எனக்காக அந்த காபிபன் அஷ்ரபை கொள்றது யாருன்னு கேட்டான். இவனை இதுக்கு மேல விட்டு வைக்க கூடாது, வரம்பு மீறி விட்டான், கடுமையாக வரம்பை கடந்திருக்கிறான், அவனுடைய பேச்சுக்கள் ரொம்ப அசிங்கமாக இருக்கிறது, இதற்கு மேல் இவனை விட்டு வைப்பது என்பது சரியல்ல, இவனை வேலையை முடிக்கணும், அப்படி முடிப்பதற்கு யார் உங்களை தயாரா இருக்கிறானோ, முஹம்மது இப்னு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹு நாயகமே நான் இருக்கிறேன் அப்படின்ட்டான். டக்குனு அவங்க கிளம்பிட்டான். உடனே உபாத் இப்னு பிஷர், நாயகமே நானும் போறேன், அபு நாயிலா ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்களும் சொன்னாங்க நானும் போறேன் அப்படின்னு, மூணு சஹாபி, மூணு பேர் போதும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு முஹம்மது இப்னு மஸ்லமா ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார சொல்லலாம், காபிபுல் அஷர் அஷ்ரஃப், ரொம்ப கெட்டிக்காரன், புத்திசாலி, இளைஞனாக இருந்து கொண்டு ஒரு பெரிய குடும்பத்தை வழி நடத்தக்கூடியவன், வியாபாரத்தில் ரொம்ப கெட்டிக்காரன், அவனை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும், அவன் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறான், அந்த உதவியின் மூலமாக தனக்கு பக்க பலத்தை தேடி வச்சிருக்கிறான், அவங்களாம் அவனுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, எனவே அவனை போய் நெருங்கி கொள்றதுங்கிறது அவ்வளவு சாதாரணமானது இல்லை அப்படிங்கிறது சல்லதாசம் வழங்கியிருப்பாங்க. ஏன்னா அவங்க கொள்றதுன்னா அவங்கள ஒரு படையை திரட்டிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அப்படி செய்யாம உங்களில் யார் அவனை கொள்றதுன்னு கேட்கறாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சம்பவம் இருக்கு. ஆகவே இப்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு, ஆனா கேட்காமலும் இருக்க முடியல, அவனை தந்திரத்தால் தான் அவனை கொல்ல முடியும், ஏன்னா அவனுக்குன்னு நிறைய பாதுகாவலர்கள் இருக்கிறாங்க, செக்யூரிட்டி அவனுக்கு நிறைய இருக்கு, அவனுக்கு அவனுக்குன்னு உயிர் கொடுக்கக்கூடியவர்களே பல பேர் இருக்கிறாங்க. எனவே யார சொல்லலாம், எங்களுக்கு நீங்க ஒரு அனுமதி தரணும் அப்படின்னோடனையும் சொல்லுங்க, என்ன அனுமதி, அவன்கிட்ட நாங்கள் நேராக பேசுவோம், அது பிரச்சனை இல்லை, கொடுக்கல் வாங்கலாம் இருக்குது, நாங்கள் பேசிக்கிடுவோம், ஆனால் அப்படி பேசும்போது உங்களை குறித்து சில குறைபாடுகளை நாங்கள் பேசுறதுக்கு நீங்கள் அனுமதிப்பீங்களா, அப்பதான் அவன் இறங்கி வருவான், லேசில் இறங்க மாட்டான், உங்களை குறித்து நாங்களே உங்களை பற்றி கொஞ்சம் குறையா நாங்கள் பேசுவோம், அசிங்கமாக இல்ல குறையாக நாங்கள் பேசுவோம், அதற்கு தாங்கள் அனுமதி தருவீர்களா என்று தாராளமாக எவ்வளவு வேணுமானாலும் பேசுங்கன்றாங்க சார். அவன் வேலையை முடிக்கணும், அவன் இருந்தால் அந்த ஒருத்தனால் பலருக்கு சங்கடம், ஒருத்தனால பலருக்கு சங்கடம் தான், அவன் இல்லாமல் இருக்கிறது நல்லது, ஒருத்தனால் பலரினுடைய உயிர் போகிறது, இவன் இருந்த ஆயிரம் பேருடைய உயிர் போகும் என்றிருக்கிறார், இவன் கொல்லப்பட வேண்டும், அதுதான் மனித இயல்பு, மனித நியதி, இவன் கொல்லப்பட்டால் ஒரு ஆயிரம் பேர் பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு வருமா இல்லையா. சல்லல்லாஹு அனுமதி கொடுத்தாங்க. ஆனா மூணு நாளா செய்தி நான் முஹம்மது பின் மஸ்லமா ரதியல்லாஹு அன்ஹு தூங்கல, அவங்களால முடியல, அவங்க திட்டமிடுறாங்க, ஆனாலும் ரசூலுல்லாஹ்ட்ட இப்படி கேட்டுட்டு வந்துட்டமே, ஆனா அப்படி கேட்டு அது பேசினா தான் அது முடியுங்கிறது தெரியும், ரொம்ப மனசு வருத்தப்பட்டு கடைசியில் வழி இல்லாம சல்லல்லாஹு சொல்றாங்க, முஹம்மது இப்னு அஸ்லமா நீங்க ஏன் யோசிக்கிறீங்க, அவனை கொள்வதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்ல யார சொல்லா, என் உயிர் போனாலும் பரவாயில்லை, அதை பத்தி எல்லாம் நாங்க துச்சமா மதிக்கிறோம், அது எங்களுக்கு வீசபியில் இல்ல, ஆனா உங்களை பத்தி நாங்க இப்படி பேசினாதான் கதை நடக்குன்னு எங்களுக்கு தெரியுது, அதனால எங்களுக்கு வருத்தமா இருக்குது நாயகமே, அதை பத்தி எல்லாம் இல்ல, நீங்க சப்ஜெக்டை முடிங்க அப்படின்ட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு அவங்க சொன்ன போது இந்த மூணு சஹாபிகள், இந்த மூணு சஹாபிகளும் வர்றாங்க, வந்து காப் இப்னு அஷ்ரஃபை சந்திக்கிறாங்க, சந்திச்சு சொன்னாங்க, காப் இந்த நபரை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நபரை பின்பற்றியதால் நாங்கள் ஏழை ஆயிட்டோம், ஒரே நிதி தாங்க நிதி தாங்க ஜகாத்து தாங்க அப்படின்லாம் கேட்டு கேட்டு எங்கள்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, பணத்தை வாங்கி ஏழை எளியவர்களுக்கு கொடுக்குறாங்க, அப்படி கொடுக்கறதுனால நாங்கள் ஏழையாக போயிட்டோம்,
திரும்பவும் என்ன செய்யறாங்க, பொருள்கள் உதவி பண்ணுங்க, இந்த தீனுக்காக உதவி பண்ணுங்க. அவங்க ஒன்றும் வச்சுக்கிட இல்லைன்னாலும் கூட எங்கிட்ட இருந்து திரும்ப திரும்ப கேட்டால் நாங்கள் எப்படி கொடுக்கறது? இப்ப எந்த இப்ப நாங்க எங்க இப்ப உங்க இடத்துல வந்ததுக்கு எதுக்குன்னு சொன்னா, இப்ப நாங்க உணவுப் பொருள் இல்லாம கஷ்டப்படுறோம். இதுல இந்த மூணு பேர்ல அபு நாயிலான் ஒருத்தர் வந்திக்கிறான்னு சொன்ன, முஹம்மது பின் மஸ்லமா, உபாத் பின் பஷீர், அபு நாயிலா ரழியல்லாஹு தஆலாவும். இந்த அபு நாயிலா யாருன்னா இந்த காபி பின் அஷ்ரஃபினுடைய பால்குடி சகோதரர். இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, ஆனா பால்குடி சகோதரர், ரெண்டு பேரும் ஒரே ஆளுத்த பால் குடிச்சிருக்கிறாங்க. பால்குடி சகோதரருக்குன்னா அவன் மேல தனி பிரியம் உண்டு. இப்படிப்பட்ட பால்குடி சகோதரர் போய் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு என்ற வருத்தம் இருக்குது. ஆனா இன்னைக்கு அவரே திரும்பி வந்திருக்கிறது, பெரிய சந்தோஷம். சகோதரரே வந்திருக்கிறாரு குறைபாடுகளை சொல்றதுக்கு. இப்ப என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? இப்ப நாங்க எங்களுக்கு பொருள் வேணும், உணவுகள் வேண்டும். உங்ககிட்ட நிறைய உணவுகள் குவிஞ்சு கிடக்கு, கோதுமை, பேரீச்சம்பழம், அந்த உணவுகள்லாம் எங்களுக்கு தேவை. இவ்வளவு உணவுகள் வேணும். அந்த உணவுகள் கேட்டுதான் நாங்க வந்திருக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் கொடுத்து கொடுத்து நாங்கள் ஏழையாக போயிட்டோம். இப்போ எங்கள் மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை அப்படிங்கும்போது, இப்போ காபபு அஷ்ரப் சொல்கிறான், உணவு தர்றதை பற்றி பிரச்சனை இல்லை, எனக்கு நிறைய எவ்வளோ வேணாலும் உணவு தருவேன், ஆனால் சும்மா ஒன்று நான் தரமாட்டேன். உங்களுக்கு தான் தெரியுமே, நான் ஒரு வியாபாரி, இந்த உணவை நீங்கள் திருப்பி தர்றேங்கிறீங்க. அப்படி திருப்பி தருவதும் போகிற வரைக்கும் எனக்கு அடமானமாக இதை நீங்கள் வைக்கணும், ரகுன்னு வைங்க. அடமானமாக ஒரு பொருளை வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, பொருளை எடுத்துகிட்டு போங்க. எப்ப நீங்க இந்த உணவுப் பொருட்களை திருப்பிறீங்களோ அப்ப நான் என்ன செய்ய உங்களுடைய பொருளை திருப்பிடுறேன். அடமானமாக நீங்க வைக்கணும். சரி, அடமானம் வைக்கிறேன், என்ன வைக்கணும்? அவன் என்ன கேட்கிறான் பாருங்க, உங்களுடைய பெண்களை அடமானமாக வையுங்கள். அப்ப முஹம்மது இப்னு மஸ்லமா சொன்னாங்க, நீ அஜ்மலில் நாஸ் மக்களே ரொம்ப அழகானவன், நீ போய் பெண்களை அடமானமாக கேட்கறது, நீ ஒரு கண்ணியமான இடத்துல இருக்கிறா, ஒரு லீடர்ஷிப்ல இருக்கிறா, நீ போய் கேட்கறது உனக்கே அசிங்கமாக இருக்காதா? அது நல்லா இருக்குமா? எங்க பெண்கள், எங்க பெண்கள் ஒத்துக்கிடுவாங்களா? பிரச்சனை எங்க குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வந்துடும். சரி பரவாயில்ல, உங்களுடைய இளைஞர்களை அடமானமா வைங்க, எங்ககிட்ட இருக்கட்டும். இளைஞர்களை வைத்தா நாளைக்கு அவங்களுக்கு ஒரு கல்யாணம் காய்ச்சிட்டு வரும்போது, இவங்கெல்லாம் அடமானம் வைக்கப்பட்டவங்க, உணவுக்காக 10 மூட்டை கோதுமைக்காக அடமானம் வைக்கப்பட்டவங்கன்னு கேவலமா பேசுவாங்களே. அப்ப என்னதான் அடமானம் வைக்க போறீங்க? எங்கிட்ட அடமானமா வைக்கிறதுக்கு ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது, எங்களுடைய ஆயுதங்கள். எங்களுடைய ஆயுதங்கள் மட்டும் இருக்குது, ஆயுதங்களை உங்கள்கிட்ட தந்துடுறோம், எங்களுக்கு நீங்க பொருளை தாங்க. சரி, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனா அவனு ஒத்துக்கிட்டான். நாளைக்கு நாங்க என்ன செய்யறோம், இது வர்றோம். ஆனா நாளைக்கு நாங்க வரும்போது இந்த நேரத்துல நாங்க வர முடியாது, ஆயுதங்களை தூக்கிட்டு வந்து உன்னை சந்திக்க நாங்க வந்தா முஸ்லீம்கள் யாராவது பார்த்துட்டாங்கன்னு சொன்னா விவகாரம் வேற மாதிரி போயிடும். அதனால நாங்க வர்றது எல்லாரும் தூங்கின பிறகு, ராத்திரியில ஒரு 12 மணி 1 மணி அந்த மாதிரி டைம் சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாரும் தூங்கினதுக்கு பிறகுதான் நாங்க வருவோம், அதுக்கு நீங்க அனுமதிக்கணும். சரி, பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் சொன்ன பிறகு எல்லாரும் போயாச்சு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து நடந்த நிகழ்வை சொல்லி, சரி அடுத்த நாள் நீங்க போங்க, நீங்க போங்கன்னு அறிவிக்கிறாங்க. அடுத்த நாள் கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கியுல் கர்கத் என்ற இடத்தில் வர்றாங்க. அவங்க மட்டும் வர்றாங்க, அந்த மூணு பேரையும் வர சொன்னாங்க. மூணு பேரையும் வச்சு சிறப்பாக நீங்கள் போய் இந்த காரியத்தை நிறைவேற்றிட்டு வாங்க அப்படின்னு நடுநிசியிலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூணு பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க மூணு பேர் வந்தாங்க. வந்து அபு நாயிலா, அவர் தானே சகோதரர், அவரை தான் சத்தம் கொடுக்க சொல்கிறாங்க, கொடுங்க காப், நாங்கள் வந்திருக்கிறோம், காப் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. அப்போ அந்த கோட்டைக்கு வெளியில், அந்த வெளியிலிருந்து கூப்பிட்ட உடனே அவருக்கு சத்தம் விளங்குது. சிறர் கீழே இறங்குறார். இறங்கும் போது அவருடைய மனைவி சொல்றாங்க பாருங்க, வகாலத் இம்ராத் கஃப் இன்னி லஅரிஃபு சௌத் ஷர், தன்னுடைய கணவனை பார்த்து சொல்றாங்க, நீங்க கீழே இறங்கி போகாதீங்க, நீங்க போகக்கூடாது, நீங்க போக வேணாம். ஏன் போகக்கூடாது? என்னுடைய சகோதரர் அல்லவா என்னை கூப்பிடுறாரு, உங்க சகோதரர் தான், உங்களுடைய தம்பி அண்ணனா தான், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் அழைக்கக்கூடிய அந்த அழைப்பினுடைய சப்தத்தில் தீங்கு இருப்பதை நான் உணர்கிறேன், உனக்கு ஆபத்து இருக்கிற மாதிரி என்னுடைய கல்வில படுதுங்கிற அந்த பொம்பளை. இன்னிலா அறிவு சௌத்த ஷர், ஒரு கேடு நிறைந்த சப்தமாக அதை நான் பார்க்கிறேன், நீங்க போகாதீங்க அப்படிங்கும் போது அபு சொன்னாரு, நான் வீரம்பா, ஏன்னா வீரன், வந்து பாரு அப்படின்னு கூப்பிட்டாலே நான் போவேன், வந்து பாக்குறியா அப்படின்னு போட்டு பார்த்து கட்டலாமா அப்படின்னு கூப்பிட்டாலே நான் போவேனே, இப்ப என்னிடத்துல உதவி கேட்டு வரும்போது நான் போக மாட்டானா? ஒருபோதும் என்னுடைய சகோதரர் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டார். பிள்ளைங்கச்சா,
நாங்கள் எங்களை ஒப்பந்தோம், நீ என்ன தடுத்தாலும் நான் போகத்தான் செய்வேன் அப்படின்ட்டு அவர் புறப்பட்டு கீழே வந்துட்டார். கதவை திறந்துட்டார். இங்கே எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்குது, மூணு பேர் நிற்கிறாங்க அப்படின்னு போகும்போது அவர் பொதுவாக அன்றைக்கி நல்ல நறுமணம் பூசியிருக்கிறார். பொதுவாக அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது, இந்த சில நறுமணங்களை தலையில் பூசுவாங்க. இந்த ஷாம்பு அதெல்லாம் பூசுகிற மாதிரி சில நறுமணங்கள் அத்தர்களே தலையில் பூசுவாங்க. அந்த மாதிரி பூசும்போது சரியான, அவன் பெரிய பணக்காரன், உயர் ரக அத்தரை அவன் பூசியிருக்கிறான், கடுமையாக மணக்குது அப்படின்னு சொன்னதும் முஹம்மது இப்னு மஸ்லமா சொன்னாங்க, காஹப் இந்த மாதிரி ஒரு மனத்தை நான் நுகர்ந்ததே இல்லை, நான் வாசனை விட்டதில்ல, உன்னுடைய மோந்து பார்க்கலாமா, உன் தலையை மோந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாம் அப்படின்னு தலையை கொடுக்குறாங்க. தலையை கொடுத்துட்டு என்ன மனம், என்ன வாசனை, என்ன அருமையாக இருக்கிறது என்று சொன்னா, இது அத்தியபுர்ரிஹ், இது ரொம்ப காஸ்ட்லியான அத்தர் இது அப்படின்னு அவன் சொல்றான். தன்னுடைய பெருமையை பேசுறான், காஸ்ட்லியான ரொம்ப விலக்கூடிய அத்தர் அப்படின்னு அப்படி பேசும்போது அவர் சொன்ன பேசி அதை பத்தியே பேசிட்டு இருக்கும் போது முஹம்மது இப்னு மஸ்லமா சொல்றாங்க, அவங்க அதுக்கடையில கண்ணை காட்டிட்டாங்க, இன்னொரு முறை நான் முத்தமிடுவேன், அவனுடைய தலையை குனிந்து நான் முத்தமிடுவேன், அவன் குனியும் போது நீங்க என்ன செஞ்சு நான் வேலையை முடிச்சிடணும், வேலையை முடிச்சிடணும், இதுக்கு மேல தாக்க கூடாது, தாங்க தாமதிக்க கூடாது என்று சொன்னதும் அவங்களாம் அந்த கண்ணு சாடையாக எல்லாமே பேசி வச்சது. இன்னொரு முறை முத்தமிடலாம், அதுக்கு என்னன்னு தலையை குனிஞ்சாம் பாரு. முஹம்மது இப்னு மஸ்லமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் வாளை உருவ அந்த ரெண்டு பேரும் செய்தனா உபாத் இப்னு பிஷர் அபு நாயிலா, மூணு பேரினுடைய வாளும் ஒரே சமயத்தினுடைய கழுத்தில் இறங்கி அந்த கொல்லப்பட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து இந்த செய்தியை சொல்றாங்க. அருமையான பெருமக்களே, இஸ்லாம் வளர்ந்த விதம் என்பது மிக கஷ்டப்பட்டு சஹாபிகளினுடைய அந்த இரத்தம் சிந்தி அவர்களுடைய தியாக வேள்வியில் தான் இந்த இஸ்லாம் வளர்ந்தது. இந்த சத்திய மார்க்கம் நிலைத்து நிற்பதற்காக கொடுத்த விலை என்பது கொஞ்ச நஞ்சம் அல்ல. உறவுகளை துறக்க வேண்டியது வந்தது, சொத்துக்களை இழக்க வேண்டியது வந்தது, இரத்தத்தை சிந்த வேண்டியது வந்தது, தங்களுடைய உயிரையே கொடுக்க வேண்டியது வந்தது. அப்படியெல்லாம் வளர்த்து வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு அற்புத மா மார்க்கம் தான் புனித மார்க்கம் இந்த மார்க்கம். அந்த மார்க்கத்திலே இன்றெல்லாம் நாம் இருப்பதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர்கள் இந்த சஹாபிகள் பெருமக்கள் என்பதை நாம் உணர்ந்து அந்த பெருமக்களை உள்ள நிறைவோடு நேசித்து அவர்களுடைய வழியொட்டி நாம் வாழ்வோமாக. எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் குறித்து அவர்களுடைய போதனைகளை குறித்து பேசி வரக்கூடிய இந்த உரையின் மூலமாக மிகுந்த பாக்கியத்தையும் பலனையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم انا نسالك العفو والعافيه والمعافاه الدائمه في الدين والدنيا والاخره انك على كل شيء قدير اللهم بارك في هذا المجلس اللهم تقبل هذا المجلس برحمتك يا ارحم الراحمين ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولاساتذتنا ولاحبابنا ولجيراننا ولمن وصانا بالدعاء ربنا رب ارحمهم كما ربيانا صغيرا وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد واله وصحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه